In this class, we are going to learn about capillarity. Capillarity என்ன பார்த்தீங்கன்னா, லிக்விட் வந்து இந்த கேபிலரி டியூப்ல எதை ரைஸ் ஆகலாம் இல்லைன்னா ஃபால் ஆகலாம். ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் ஏ லிக்விட் இன் தி கேபிலரி டியூப் இஸ் நோன் அஸ் கேபிலாரிட்டின்னு சொல்றோம். சர்டைன் லிக்விட் என்ன ஆகும்னா வந்து கேபிலரி டியூப்ல டிப் பண்ணும்போது, லிக்விட் வந்து கேபிலரி டியூப்ல டிப் பண்ணும்போது ரைஸ் ஆகும் லிக்விட் லெவல். சர்டைன் லிக்விட்ல கேபிலரி டியூப் இம்மர்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லிக்விட் லெவல் வந்து ஃபால் ஆகும். இந்த ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் ஏ லிக்விட் தான் நம்ம கேபிலாரிட்டி அப்படின்னு சொல்றோம். சரி, எந்த மாதிரி லிக்விட் வந்து ரைஸ் ஆகும், எந்த மாதிரி லிக்விட் ஃபால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் வெசல் எடுத்துக்கிறேன், ஃபியூர் வாட்டர் எடுத்துக்கிறேன், கிளாஸ் வெசல் அண்ட் ஃபியூர் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது வந்து கிளாஸ் வெசல், இதில் வந்து வாட்டர் எடுத்துருக்கோம்ப்பா, ஒரே வாட்டர் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, சரி. இந்த வாட்டருக்கும் கிளாஸ் வெசலுக்கும் ஃபியூர் கிளாஸ் ஃபியூர் வாட்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து 0 டிகிரின்னு எடுத்துக்கணும். ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் 0 டிகிரின்னு எடுத்துக்கணும். இல்லை ஃபியூர் வாட்டர் கிடையாதுன்னா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து டீட்டா இருக்கு, ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் சரியான அமௌண்ட் டீட்டா இருக்குன்னு எடுத்துங்க. ஆனால் அக்யூட் ஆங்கிளாக இருக்கு, அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, என்ன ஆங்கிள் எடுத்துக்கலாம்னா அக்யூட் ஆங்கிள்னு எடுத்துக்கலாம், அக்யூட் ஆங்கிள்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, சரி. இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கேபிலரி டியூப் நான் வந்து டிப் பண்ணுறேன், ஒரு கேபிலரி டியூப் இப்படி டிப் பண்ணியிருக்கேன், நல்லா பாருங்க. இப்போ இந்த கேபிலரி டியூப்ல என்ன ஆகுதுனா லிக்விட் லெவல் வந்து ரைஸ் ஆகும். எப்படி, ஏன் ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே எடுத்த லிக்விட் வந்து அக்யூட் ஆங்கிள் டைப்ல இருக்கிற லிக்விட் எடுத்திருக்கோம். அந்த அக்யூட் ஆங்கிள் டைப் லிக்விட்னா மினிஸ்கஸ் என்ன மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆகுனா இந்த மாதிரி கான்கேவ் மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், கான்கேவ் மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ கான்கேவ் மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும்போது நல்லா கவனிங்க, இந்த டயக்ராம் மட்டும் இந்த இடத்துல இருக்கிற டேர்ம் மட்டும் நான் கொஞ்சம் அப்படியே பெருசாக இங்கே வரைஞ்சி காட்டுறேன். அந்த மினிஸ்கஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மினிஸ்கஸ் மட்டும் தனியாக நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இங்கே இந்த பார்ட்டு சின்ன பார்ட்டாக இருக்கிறத கொஞ்சம் பெருசாக நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மினிஸ்கஸ் இந்த மாதிரி வந்திருக்கு, லிக்விட் மினிஸ்கஸ் இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா, சரி, இப்படி வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த மாலிகுல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே மாலிகுல் இருக்கும். இப்போ இந்த மாலிகுல் என்ன பண்ணுதுன்னா, நல்லா கவனிங்க, இந்த மாலிகுல் வந்து இங்கே இருக்கிற மாலிகுல் வந்து இந்த கண்டெய்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த வால், இந்த கண்டெய்னர் மேலே இந்த கோயிஸ் இந்த அதிசிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். என்ன ஃபோர்ஸ்னா அதிசிவ் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த மாலிகுல் வந்து இந்த இந்த வால் ஆஃப் தி கேபிலரி டியூப் மேலே ஃபோர்ஸ் இப்படி இந்த டைரக்ஷனில் எக்ஸர்ட் பண்ணதுப்பா. ஓகேங்களா, அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் வந்து டேஞ்சென்டியல் ட்ரான் டு தி மினிஸ்கஸ் இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தீட்டா 0 இருந்துச்சுன்னா அப்படி பேரலாக வந்திருக்கும், இங்கே அக்யூட் ஆங்கிள்னு எடுத்திருக்கும், அதனால இந்த ஆங்கிள் தீட்டான்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த இந்த லிக்விடில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த கண்டெய்னரில் இருக்கிற மாலிகுலை இப்படி ஃபுல் பண்ணியிருக்கு. அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா வந்து கண்டெய்னர் வந்து இந்த லிக்விட் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இந்த இந்த மினிஸ்கஸில் இருக்கிற மாலிகுல் வந்து இந்த கண்டெய்னர் வால் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண ரியாக்ஷன் எடுத்துங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா. அப்படி எடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த 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 வால்ஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப் இந்த லிக்விட் மேலே ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கீங்களா, இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஒரு காம்பனண்ட் வந்து இப்படி எடுத்துக்கலாம், இன்னொரு காம்பனண்ட் வந்து இந்த டைரக்ஷன் எடுத்துங்க. தீட்டா இருக்கிற காம்பனண்ட் வந்து காஸ் காம்பனண்ட், ஸோ எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். அது பர்பண்டிகுலராக இருக்கிறது எஃப் சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து ஒரு மினிஸ்கஸ்ன்னு எடுத்தோம்னா இப்படி இதை பார்க்கறதுக்கு ஒரு பவுல் மாதிரி தெரியும், கான்வெக்ஸ் மினிஸ்கஸ் மாதிரி. ஓகேங்களா, இப்போ ஃபோர்ஸ் வந்து எல்லாமே வந்து 3D வரையும் போது இங்கே 2D வரைய முடியும், அதனால சும்மா ரெண்டு டைரக்ஷனில் மட்டும் நான் ஃபோர்ஸ் வரைஞ்சி காட்டுறேன். இங்கே வரை இங்கே ஒரு ஃபோர்ஸ் இதே மாதிரி ஆக்ட் ஆகுது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதே மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும், அதாவது எலாங் தி சர்ஃபேஸ் சர்க்கம்ஃபரன்ஸில் ஆக்ட் ஆயிருக்கும். இங்கே ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆயிருக்கும். இதனுடைய காம்பனண்ட் நம்ம ரிசால்வ் பண்ணும் போது இங்கே வந்து பாருங்க, இந்த காம்பனன்ட் ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் வந்து ஹாரிசான்டல் காம்பனன்ட் வெர்டிகல் காம்பனன்ட் ரெண்டு வரும், இந்த காம்பனன்ட் வந்து எஃப் காஸ் தீட்டான்னு வரும். ஓகேவா, இது வந்து எஃப் சைன் தீட்டான்னு வரும். அப்போ எஃப் சைன் தீட்டா காம்பனன்ட் பாருங்க ஆப்போசிட்டா இருக்கு, அந்த மினிஸ்கஸ்ல ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த பாயிண்ட்க்கு ஆப்போசிட்டா இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா எஃப் சைன் தீட்டா கேன்சல் ஆயிருக்கு. ஆனால் எஃப் காஸ் தீட்டா காம்பனன்ட் மட்டும் பாருங்க வெர்டிகலி அப்போட டைரக்ஷன் இருக்கு. அப்போ இந்த மினிஸ்கஸ்க்கு வந்து டேஞ்சென்ட் ட்ரா பண்ணும்போது எல்லா டேஞ்சென்ட் எல்லா டைரக்ஷன் எல்லாம் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும், எலாங் தி சர்க்கம்ஃபரன்ஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா,
அந்த பர்பெண்டிகுலர் இருக்கிற போர்ஸ் அதாவது வெர்டிகுலர் அப்வர்ட் போர்ஸ் எல்லாமே எப்பாஸ்டோ அது கேன்சல் ஆகாது. ஆனா வந்து ஹாரிசான்டல் இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட் ஆஃப் போர்ஸும் ஆப்போசிட் ஆஃப் போர்ஸ் இருந்து கேன்சல் ஆயிடும். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வெர்டிகலி அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. அப்ப இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வெர்டிகலி அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கிறதுனால இந்த மினி இந்த வாட்டர் வந்து இப்படி புல் பண்ணுது. இந்த லிக்விட் வந்து இந்த காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த மினிஸ்கஸ் மேல அப்வர்ட் ஆக்ட் ஆகுறதுனால லிக்விட் வந்து புல் பண்றதுனால இந்த லிக்விட் லெவல் வந்து என்ன ஆயிருக்கும், அதனாலதான் இங்க லிக்விட் லெவல் இப்படி உங்களுக்கு ரைஸ் ஆயிடுச்சு, இப்படி ரைஸ் ஆயிடுச்சு. ஓகே புரியுதுங்களா? இப்போ தான் ரெஃபரன்ஸ் லைன் எடுத்துக்கலாம். ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எங்க எடுக்கலாம்னா இந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர் இன் தி கண்டெய்னர். இன்னொன்னு எங்க எடுக்கலாம்னா இந்த மினிஸ்கஸ் இப்படி எடுக்கிறேன், இந்த மாதிரி எடுத்திருக்கேன், ரெண்டு லெவல் எடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லெவல்ஸ் இருக்குல்ல, இதுதான் ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ், ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் அப்படி எடுக்கும். அந்த மாதிரி எடுத்தோம்னா அந்த கண்டென்சேஷன் லிக்விட் லெவல் இப்படி இருந்திருக்கும், இங்க மினிஸ்கஸ் இப்படி இருந்திருக்கும். இதுதான் வந்து ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ், ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் இந்த கேபிலரி டியூப் இஸ் ஈக்குவல் டு மினிஸ்கஸ்ல இருந்து சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விட் இந்த கண்டெய்னர் தான் ஹைட் ஆஃப் தி லிக்விட் எடுத்துக்கும். இப்போ வந்து இந்த லிக்விட் இருக்கு இல்லைங்களா, இந்த லிக்விடுக்கு வந்து இந்த கேபிலரி டியூப்ல லிக்விட் இருக்கு, இந்த கேபிலரி டியூப்ல லிக்விட் இருக்கு, இதுக்கு வந்து வெயிட் இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த எம்ஜி ஃபோர்ஸும் இங்க ஃபோர்ஸ் டியூ டு காம்போனன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் மொத்தமா சேர்ந்து ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணும், ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் தான் இருந்திருக்கும், அதனால இது அப்படியே லிக்விட் லெவல் ரைஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்போ லிக்விட் ரைஸ் ஆக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கும். ஒரு பர்டிகுலர் ஹைட் ரைஸ் ஆகும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதாவது வெயிட் ஆஃப் தி லிக்விட் பேலன்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் டு சர்ஃபேஸ் டென்ஷன் வரும்போது இந்த லிக்விட் லெவல் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஸோ அப்போ அந்த ஈக்விலிபிரியம் கண்டிஷன் அதாவது ஹைட் சர்டன் ஹைட் ரைஸ் ஆயிருக்கு, அந்த ஹைட்ல இருக்கும்போது என்ன பண்ணணும், இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ன்றது வெயிட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் இந்த கேபிலரி டியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன என்ன சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கோம் வருது. அப்போ இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப் இன்டு காஸ் தீட்டா அப்படின்னு. இப்போ மாஸ் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் இருக்கு, இந்த மாஸ் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ்க்கு என்ன ஃபார்முலா எழுதலாம், மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம் எழுதிக்கலாமா. சரி, அப்போ டென்சிட்டி இன்ட் வால்யூம்க்கு என்ன, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்ட்டு ஹைட், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அது பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் வந்து ஹச் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மாஸ் ப்ளேஸ் என்ன பண்ணலாம், டென்சிட்டி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹச்னு போட்டுட்டு இன்ட்டு ஜி ஆக்சலரேஷன் டு டிகிரி அப்படி போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா டி டூ பை ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும்ன்றதை நம்ம பார்ப்போம். பாருங்க, பை கேன்சல், பை கேன்சல் பா, ஆர் கேன்சல், ஒரு ஆர் கேன்சல் ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, இந்த டூ காஸ்டா லெஃப்ட் சைடு போயிடும். அப்ப இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு h இருக்கு, டென்சிட்டி இருக்கு, g இருக்கு, h r d g, d என்னது, g டிவைட் பை இந்த டூ காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுருக்கு, நான் டூ காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சர்ஃபேஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் ஏ லிக்விட் பை கேபிலாரிட்டி மெத்தட். இது டிட்டர்மினேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் ஏ லிக்விட் பை கேபிலாரிட்டி மெத்தட் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் இந்த கேபிலரி டியூப் எச்னு எடுத்துக்கிறோம், கேபிலரி டியூபோட ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம், டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் வந்து ரோ, ஆக்சலரேஷன் எடுத்துக்கிறாவது ஜி வந்து ஜின்னு எடுத்துக்கலாம், தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட், டூ வந்து நம்பர், இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணா சர்ஃபேஸ் டென்ஷன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவே போதும், இன்னொரு ஃபார்முலா நான் கொடுக்குறேன், அது தேவையில்லை, ஐஐடி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு சும்மா தரேன், ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, இது ஒரு கேபிலரி டியூப் இப்படி இருக்கு, இதான் கேபிலரி டியூப்,
ஓகேங்களா. இப்போ இந்த கேபிலரி டியூப்ல என்ன பண்றதுன்னா, இந்த லிக்விட் வந்து பார்த்தோம்னா இந்த கண்டெய்னர்ல லிக்விட் லெவல் இந்த ஹைட்டுக்கு இருக்கு, இதுதான் கண்டெய்னர்ல லிக்விட் லெவல். இப்போ மினிஸ்கஸ் ஒன்று வரையணும், இங்க மினிஸ்கஸ் எடுத்துக்கிற பாருங்க, இங்க வந்து மினிஸ்கஸ் இப்படி வரைஞ்சிருக்கேன், ஜூம் பண்ணி வரைஞ்சதுனால உங்களுக்கு பெருசா தெரியும். ஓகேங்களா, இப்படி மினிஸ்கஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா, இப்போ வந்து இன்னொரு ரெஃபரன்ஸ் லெவல் எடுக்கிறேன், அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ், அதாவது பாட்டம் ஆஃப் தி மினிஸ்கஸ் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு ஹைட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விட் லெவல் இந்த கண்டெய்னர் இப்படி தானே இருக்கு, இந்த கண்டெய்னர் இது, இந்த கண்டெய்னர்ல லிக்விட் இப்படி இருக்கு. ஓகேவா, கண்டெய்னர்ல லிக்விட் இப்படி இருக்கு, இங்கே இங்கேயும் லிக்விட் இருக்கு, இந்த கேப்லரி டியூப்ல லிக்விட் இருக்குப்பா. ஓகே, இங்க கேப்லரி டியூப்ல லிக்விட் இருக்கு. இப்போ இந்த மினிஸ்கஸ் பேஸ்ல இருந்து லிக்விட் கண்டெய்னர்ல லிக்விட் லெவல் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஹைட்னு எடுக்கிறோம். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா இங்க மினிஸ்கஸ் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், மினிஸ்கஸ் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஆக்ட் ஆகுது, அந்த காம்போனன்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து காஸ்ட் தீட்டா, எஃப்டி காஸ்ட் அப்படி மொத்தமா அப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்ஜி டவுன்வர்ட் தானே ஆக்ட் ஆகுது, எம்ஜியும் எம்ஜியும் ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் பேலன்ஸ் பண்ணணும்னா, அப்போ எம்ன்றது மாஸ் ஆஃப் தி லிக்விட் நம்ம எடுத்து டெரைவ் பண்ணது இந்த பாயிண்ட் ஏன்னு இருக்குன்னா, இந்த பாயிண்ட் பி எடுத்துக்கலாம், ஏல இருந்து பி வரைக்கும் இருக்கிற லெவல் லிக்விட் தான் எடுத்துருக்குமே தவிர, இந்த மினிஸ்கஸ்ல இங்க கொஞ்சம் மினிஸ்கஸ் கீழே கொஞ்சம் லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் மாஸ் எடுத்துக்கல நம்ம. சோ அந்த மாசம் சேர்த்து நம்ம டெரைவ் பண்ணிருந்தோம்னா சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த இந்த பிளேஸ்ல இருக்கிற மாசம் நம்ம எடுத்திருந்தோம்னா H into R plus R by 3 அப்படின்னு நமக்கு வந்திருக்கும், into rho G divided by 2 cos theta அப்படின்னு நமக்கு இந்த ஃபார்முலா வந்திருக்கும். இந்த பிளேஸ்ல மட்டும் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கும், R பிளேஸ்ல மட்டும். ஓகே, இது புரியுதுங்களா? சம் அமௌண்ட் மாஸ் கூடணும் இல்லையா, அதை மட்டும் நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்க இருக்கிற மாஸ் நான் பி டெரைவ் பி பிட் வரேன் வந்து குடியுது குடியும் பிளஸ் எம் டேஷ், அதாவது இந்த A to B இருக்கிற மாஸ் M னு வச்சுங்க, இங்க இருக்கிற லிக்விட் மாஸ் எம் டேஷ் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் எம் டேஷ் இன்டு ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் டி இன்டு 2πr காஸ் தீட்டா அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா, அந்த எம் டேஷ் மாஸ் மட்டும் நம்ம எப்படி டெரைவ் பண்றது பாத்தோம்னா, இந்த இந்த ரேடியஸ் வந்து நம்ம ஆர்னு எடுத்துங்க, இந்த ஹைட்டையும் ஆர்னு எடுத்துக்கங்க. இப்போ இது வந்து இது இது வந்து ஏல இருந்து இது சி வரைக்கும் எடுத்துங்க. ஏ டு சி பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் மாதிரி, அந்த சிலிண்டர்ல இது மினிஸ்கஸ் வந்து செமிஸ்பியர் மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். அப்போ வந்து எம் டேஷ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் பிளேஸ்ல இந்த மொத்த சிலிண்டர்னு எடுத்துக்க, இந்த ஏ டு சி இருக்கிற சிலிண்டர்ல இருந்து வால்யூம்ல இருந்து இந்த செமிஸ்பியருடைய வால்யூமே கழிச்சிருங்க. அப்படி கழிச்சோம்னா பை ஆர் ஸ்கொயர் சிலிண்டருக்கு, இந்த சிலிண்டர் ஏ டு சி என்ற சிலிண்டர் தானே, பை ஆர் ஸ்கொயர் ஹெச் பண்ணணும் சிலிண்டருக்கு வால்யூம், ஹெச் வந்து ஆர், அப்போ இன்ட் ஆர்னு போட்டு மைனஸ் இந்த செமிஸ்பியருக்கு வால்யூம் கழிச்சிருந்தா 2/3 பை ஆர் கியூப்னு வந்திருக்கும். இப்போ இது என்ன பண்ணலாம்னா, இங்கே இது ஆர் ஸ்கொயர் இன்ட் ஆர் வந்து ஆர் கியூப் தான், அப்போது காமனாக வந்து பை ஆர் கியூப் வெளியே எடுத்துடலாம். அப்போ டென்சிட்டி இன்ட்டு பை ஆர் கியூப் வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 இருக்கும், இங்கே 2/3 இருக்கும், 1 - 2/3 என்ன வருது பார்த்தீங்கன்னா 1/3ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ இதுதான் எம் டேஷ். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது எம்முக்கு சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், கரெக்டுங்களா? பிளஸ் இந்த எம் டேஷ்ன்றது என்ன வந்திருக்கு, பை ஆர் கியூப் இன்ட்டு 1/3ன்னு வந்திருக்கு, இன்ட்டு ஜின்னு போட்டுக்கலாம், இன்ட்டு டென்சிட்டியும் போட்டுக்கணும், இன்ட்டு ஜீன் போட்டுட்டு இஸ் ஈக்குவலிட்டி இன்ட்டு 2π ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன காமன் எடுக்கலாம்னா, டென்சிட்டி இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் காமன் எடுத்துட்டிங்கன்னா அப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஹெச் பிளஸ் ஆர் பை த்ரீ. ஓகே, இங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு ஹெச் பிளஸ் ஆர் பை த்ரீ போட்டிருக்கோம். இங்கே இங்கே என்ன பண்ணும், ஹச் இங்கே ஒரு ஆ, இங்கே ஹெச் வராது, இங்கே ஆர் வரும், மாற்றி எழுதிட்டேன் பிள்ளை, இங்கே ஆர் இருக்கும். சரி, ஓகேப்பா, கவனிங்கப்பா. இப்போ என்ன வருதுன்னா, ஜி போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு 2πr காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, சரி. இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இப்போ பை கேன்சல், அடுத்து ஆர் கேன்சல், இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா எழுதலாம். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபார்முலா எழுதுனா டி இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, ரோ ஆர் ஹெச் பிளஸ் ஆர் பை த்ரீ இன்ட்டு ஜி. அப்போ ரோ ஆர் இன்ட்டு ஹெச் பிளஸ் ஆர் பை த்ரீ இன்ட்டு ஜி பை 2t, சாரி 2t இங்க இருக்கு இல்லையா, 2 காஸ் தீட்டா அப்படின்னு வருது. பெரும்பாலும் இந்த ஃபார்முலா நம்ம கேட்க மாட்டாங்க, அந்த மினிஸ்கஸ் உடைய ரேடியஸ் வர மாதிரிலாம் நமக்கு இந்த ஃபார்முலாவே போதும். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிலரி டியூப் எடுத்துக்கணும், அந்த கேபிலரி டியூப் ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிறோம், அந்த லிக்விட் டென்சிட்டி ரோன்னு எடுத்துக்கிறோம், ஜி ஆக்சலரேஷன் எடுக்கிறாடி, ஹச்ன்றது ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் இந்த கேபிலரி டியூப், டீன்றது சர்ஃபேஸ் டென்ஷன், தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரிப்பா.
இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கேப்புலரி டியூப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்திருக்கேன், இந்த கேப்புலரி டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு ஓகேங்களா. இதை வந்து ஒரு லிஃப்டில், இந்த இதை வந்து லிஃப்டில் கொண்டு போகிறேன்ப்பா, லிஃப்டில் கொண்டு போகிறேன், இந்த கண்டக்டர் லிஃப்டில் கொண்டு போகிறேன் ஓகேவா. கொண்டு போகும்போது இங்கே லிக்விட் லெவல் ஃபஸ்ட்டு இப்படி தானே இருந்துச்சு, அதாவது ஆக்சலரேஷன் ஜீரோ இருக்கும்போது லிக்விட் லெவல் ஹச் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். இப்போ ஆக்சலரேஷன் அப்போடு கொடுக்குறேன், அப்போ லிக்விட் லெவல் ரைசஸ் இந்த கேப்புலரி டியூப் ஹச் டேஷ்னு இருக்குது, ஹச்சுக்கும் ஹச் டேஷுக்கும் என்ன ரிலேஷன் வரும், ஈக்குவல் வருமா, லெஸ் தேன் வருமா, கிரேட்டர் தேன் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா, கொஸ்டின் புரியுதுங்களா. அதாவது என்ன பண்ணியிருக்கும் பாருங்க, ஒரு கேப்புலரி டியூப் வந்து கண்டெய்னரில் எடுத்திருக்கும், லிக்விட் இருக்குது இதில். இப்போ இந்த கேப்புலரி டியூப் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரெஸ்டில் இருக்கும்போது, அதாவது ஆக்சலரேஷன் ஜீரோ இருக்கும்போது லிக்விட் லெவல் ரைசஸ் இந்த கேப்புலரி டியூப் வந்து ஹச் ஹைட் இருக்கு. இதே இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு லிஃப்ட்ல கொண்டு போறோம், அப்போடு கொண்டு போறோம், ஆக்சலரேஷன் ஏ ஆக்சலரேஷன் கொண்டு போறோம். அப்ப ஏ ஆக்சலரேஷன்ல கொண்டு போகும்போது ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் வந்து ஹச் டாஷ்னு வருது. ஹச் டாஷ்க்கும் ஹச்சுக்கு என்ன ரிலேஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன், சாரி சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா ஹச் ஆர் டி ஜி பை டூ காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ இங்க என்னென்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் கான்ஸ்டன்ட், டென்சிட்டி கான்ஸ்டன்ட், சார் ரேடியஸ் ஆஃப் தி டியூப் கான்ஸ்டன்ட், டென்சிட்டி கான்ஸ்டன்ட், இந்த டூ காஸ்டா எல்லாம் கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஹெச் இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரும் இல்லைங்களா, ஹெச் இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வருது. அப்போ ஹெச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஜின்னு வருது. அப்போ ஹெச் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஜி வந்துச்சுன்னா அப்போ எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் போடணும், எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் போடணும். அப்போ இது வந்து இந்த இருக்கு, இதே லிஃப்ட் ஆக்சலரேட் ஆகும்போது என்ன வரும், ஹெச் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் பிளஸ் ஏ போடணும். ஏன் பிளஸ் ஏ போடணும், என்ன வந்து அப்போடு இருந்துச்சுன்னா பிளஸ் ஆக்சலரேஷனை பிளஸ் போட்டு நம்ம ஜி பிளஸ் ஆர் மைனஸ் ஏ சொல்லியிருக்கோம், இந்த கான்செப்ட் எடுத்துக்கணும். அப்போ இது ஹெச் டேஷ். அப்போ இங்கே அப்போடு ஆக்சலரேட் ஆகும்போது எஃபெக்டிவ் ஆக்சலரேஷன் போகிறதுனால ஹைட் வந்து குறையும் அப்படின்னு வந்தது, ஹைட் வந்து குறையுது. ஸோ குறையுதுன்றதுனால அப்போ ஹெச் வந்து அதிகமாக இருக்கும் ஹெச் டேஷை விட. இதே கொஸ்டின் இப்போ திரும்பி இந்த லிஃப்ட்டில் போயிட்டே இருக்கும், நம்ம இந்த லிஃப்ட்டில் கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை, இதான் லிஃப்ட்னு. இந்த லிஃப்ட்டில் கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது கேப்புலரி டியூப் இருக்கு, இது கேப்புலரி டியூப் இருக்கு. இப்போ வந்து ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் என்ன இருக்கும், வென் லிஃப்ட் பிரேக்ஸ், அந்த லிஃப்டோட ரோப் வந்து பிரேக் ஆயிடுச்சுப்பா, இந்த லிஃப்ட் புல் பண்ணுற ரோப் பிரேக் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சுனா இப்போ ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் இந்த கேப்புலரி டியூப் இஸ் ஆகுமாச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜீரோ, செகண்ட் ஆப்ஷன் டு நாட் சேஞ்ச், அது என்ன ஹைட் இருக்குமோ அதே ஹைட்டில் லிக்விட் லெவல் ரைஸ் இருக்கும், டு நாட் சேஞ்ச். அடுத்து வந்து சி ஆப்ஷன் வந்து இன்ஃபினிட்டி. அடுத்த ஆப்ஷன் வந்து இல்லை, எவ்வளோ லென்த் இருக்கோ, எவ்வளோ அவைலபிள் லென்த் ஆஃப் தி கேப்புலரி டியூப் இருக்கோ அவ்வளோ லிக்விட் ரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கொடுக்குறோம். எல்லன்றது லென்த் ஆஃப் தி லிக்விட், லென்த் ஆஃப் தி கேப்புலரி டியூப் அவைலபிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது கொஸ்டின் நல்லா பாருங்க, ஒரு கேப்புலரி டியூப் இந்த அரேஞ்ச்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறேன், லிஃப்ட்ல போகும்போது லிஃப்ட் ரோப் வந்து பிரேக் ஆயிருச்சு சரிங்களா, பிரேக் ஆயிருச்சு. இந்த கேஸில் வந்து ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கேன். லிக்விட் லெவல் லிக்விட் ரைஸே ஆகாத ஒரு ஆப்ஷன், டஸ் நாட் சேஞ்ச்னு ஒரு ஆப்ஷன், அப்படி ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ இருந்துச்சோ ஹைட் அதே ஹைட் இருந்திருக்கும். தேர்ட் ஆப்ஷன் இந்த இன்ஃபினிட்டி. ஃபோர்த் ஆப்ஷன் லென்த், எவ்வளோ கியூப் கேப்புலரி டியூப் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ ரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா, வந்து இதுக்கு வந்து லென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ரைஸ் ஆயிருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெச் இஸ் ஈக்குவல் என்ன சொல்லியிருந்தோம், ஹெச் இஸ் டைரக்ட்லி ப்ரொஃபஷன் ஒன் பை ஜி பிளஸ் ஆர் மைனஸ் எதுனா பண்ணோம். இந்த லிஃப்ட் வந்து பிரேக் ஆகி ரோப் பிரேக் ஆயிருச்சுன்னா ஃப்ரீலி ஃபாலிங் பாடி வந்துடும். அப்போ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி தானே, ஃப்ரீலி ஃபாலிங் பாடியில் ஆக்சலரேஷனுக்கு கொண்டு ஜி டவுனோட டேரக்ஷனில் இருக்குது. அப்போ ஹெச் வந்து என்ன பண்ணுவோம், ஒன் பை ஜி பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு போடும்போது டவுனோடுக்கு மைனஸ் போடுங்க, ஆக்சலரேஷனுக்கு ஒரு ப்ளஸ் போட்டிங்கன்னா அப்போது ப்ளஸ் இந்த மைனஸ் அப்படி ஜி வந்துடுது. அப்போ ஜி மைனஸ் ஜி என்னது ஜீரோ வருது. அப்போ இன்ஃபினிட்டின்னு வருது இல்லையா. ஆனால் இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி அளவுக்கு வராது, கேப்பாசிட்டியுடைய லென்த் எவ்வளோ இருக்கும் அவ்வளோதானே ரைஸ் ஆக முடியும், இன்ஃபினிட்டி அளவுக்கு போக முடியாது இல்லையா. அதனால தான் அப்படி ஏ எல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் டெரைவ் பண்ணுறேன், அது ஐஐடி தான் தேவைப்படும், சும்மா உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு தான் பார்க்குறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அப்போ இப்படி கேட்கலாம், அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ இது கேப்புலரி டியூப் அப்படி இருக்குது. இங்கே வந்து ஒரு கண்டெய்னரில் லிக்விட் எடுத்துக்கிறேன் நான், இங்கே கண்டெய்னர் இருக்குது ஓகேங்களா, இது வந்து கண்டெய்னர் அப்படி எடுத்துக்கிறோம், இந்த கண்டெய்னரில் லிக்விட் எடுத்துருக்கோம் ஓகேவா. இப்போ இந்த லிக்விட் வந்து இங்கே இது வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு, எவ்வளோ வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க.
ஓகே. ஆனா கேபிலரிட்டி எவ்வளவு இருக்கு? ஒரு 5 ஒரு நம்ம 5 சென்டிமீட்டர் ஹைட் அதிகமா இருக்குது. அதனால வந்து என்னாச்சு, நமக்கு இந்த இந்த கண்டிஷன் இந்த ரேஞ்ச்ல இருக்கும்போது நல்லா கவனி, இந்த பர்டிகுலர் ரேடியஸ்ல இருக்கும்போது 5 சென்டிமீட்டர் ஆஃப் கேபிலரி டியூப் நமக்கு தேவை. அப்பதான் லிக்விட் லெவல் ரைஸ் ஆயிருக்கும். மினிமம் லெங்க்த் 5 சென்டிமீட்டர் வேணும். இந்த 5 சென்டிமீட்டர் விட கம்மியான லெங்க் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, மினிமம் லெங்க் 5 சென்டிமீட்டர் இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு கேபிலரி டியூப் எடுக்கிறேன். அந்த கேபிலரி டியூபோட லெங்க்த் வந்து என்ன பண்ணலன்னா இப்படி எடுத்துக்கிறேன். அதனுடைய லெங்க்த் லெஸ் தேன் 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். லெஸ் தேன் 5 சென்டிமீட்டர். இப்போ கேபிலரி டியூப் இருக்கு இல்லையா, நம்ம கொடுத்தது 5 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும், ஆக்சுவலாகவே 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ரைஸ் ஆகுது. பர்டிகுலர் ரேடியஸ் இருக்கும்போது ரெண்டுமே ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் இருக்கும்போது சரிங்களா, சாரி ரேடியஸ் சட்டன் ரேடியஸ் இருக்கும்போது 5 சென்டிமீட்டர் ரைஸ் ஆயிருக்கணும். இப்போ லெஸ் தென் கேபிலரி டியூப் லெங்க்த் லெஸ் தென் 5 சென்டிமீட்டர் எடுத்திருந்தேன்னா அப்போ லிக்விட் லெவல் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கும், இந்த கேஸில் லிக்விட் லெவல் ரைஸ் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கும், ஒன்று வந்து 5 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து லெஸ் தென் 5 சென்டிமீட்டர், இன்னொரு ஆப்ஷன் வந்து ஓவர் ஃப்ளோ ஆஸ் ஏ ஃபவுண்டைன், ஓவர் ஃப்ளோ ஆஸ் ஏ ஃபவுண்டைன், இன்னொரு ஆப்ஷன் வந்து ஜீரோ. க்வெஸ்சன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது லிக்விட் கேபிலரி டியூப்ல லிக்விட் எடுக்கும், கேபிலரி டியூப் வந்து கண்டெய்னர்ல செட் பண்ணும்போது லிக்விட் ரைஸ் ஆகுது, சர்டைன் அமௌண்ட் ரைஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் மினிமம் இவ்வளோ லெங்க்தாவது கேபிலரி டியூப் இருக்கணும். ஸோ அதை விட கம்மியான லெங்க் எடுக்கிறேன், அதான் இன்சஃபிஷியன்ட் லெங்க் ஆஃப் தி கேபிலரி டியூப். இன்சஃபிஷியன்ட் லெங்க் ஆஃப் தி கேபிலரி டியூப் எடுக்கும்போது லிக்விட் ரைஸ் இன்சஃபிஷியன்ட் லெங்க் ஆஃப் தி கேபிலரி டியூப்ல, அதாவது எவ்வளவு ஹைட் ரைஸ் ஆக வேண்டியது இருக்கோ லிக்விட் அந்த ஹைட்டை விட கம்மியான லெங்க் இருக்கு கேபிலரி டியூப் அப்படின்னு. ஸோ இந்த கேபிலரி டியூப்ல வந்து லிக்விட் ரைஸ் ஆகிறது எவ்வளவு இருக்கும்னா, அப்படியே 5 சென்டிமீட்டர் வந்துருக்குமா, லெஸ் தென் 5 சென்டிமீட்டர் வந்துருக்குமா, ஓவர் ஃப்ளோ ஆயிருக்குமா, அப்போ நம்ம இன்சஃபிஷியன்ட் லெங்க் ஆஃப் தி கேபிலரி டியூப் இருக்குது. எச் டாஷ்னு போட்டேன். அப்போ லிக்விட் ரைஸ் ஆகுது, எச் டாஷ் இருக்குமா, லெஸ் தென் எச் டாஷ் இருக்குமா, ஓவர் ஃப்ளோவா ஜீரோ வருமா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஆன்சர் வந்து எச் டாஷ். எவ்வளோ கேபிலரி டியூப் லெங்க் இருக்கோ அவ்வளோ ரைஸ் ஆயிரும். ஆக்சுவலாக என்ன அதை விட அதிகமாக தானே ரைஸ் ஆகணும். ஆனால் டியூப் லெங்க் இல்லாதது
பவுண்ட் இந்த மாதிரி செட் பண்ணிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அகெயின்ஸ்ட் கிராவிட்டி வந்து பண்ண முடியாது. இப்போ வாட்டர் அதுவாக வந்து கைனடிக் எனர்ஜியெல்லாம் வர முடியாது இல்லையா, அதனால வந்து ஓவர் ஃப்ளோ ஆகாது சரிங்களா. அப்போ ஹெச்கேஸ் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த் ரைஸ் ஆகிருக்கும். சரி அப்போ என்ன மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இப்போ இன்சஃபிஷியன்ட் லென்த் இருந்துச்சுன்னா அதில் என்ன மாற்றம் இருக்கும்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இப்போ என்ன பண்ணலாம்னா, சாதாரணமாக இப்போ வந்து ஒரு கேப்லரி டியூப் எடுத்துக்கிறேன் நான், நல்லா கவனிங்க. இப்போ இது ஒரு கேப்லரி டியூப் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. இதில் ஒரு மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, ஒரு மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மினிஸ்கஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக நம்ம வரையிறதுக்காக இங்கே வரையலாங்கிறேன் டயக்ராம். இங்கே வந்து மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆகிருக்கும்ப்பா. அந்த மினிஸ்கஸுடைய ரேடியஸு ஹைட்டு இதுக்கெல்லாம் ரிலேஷன் நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த மினிஸ்கஸ் வந்து இப்போ நான் காமிக்கிறேன். கொஞ்சம் புரியறதுக்காக தான் இந்த டயக்ராம் எடுத்திருக்கேன், கவனிங்க. இங்கே மினிஸ்கஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இப்போ வரைகிற பாருங்க, இப்படி தான் மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த லிக்விட்ல இந்த கேப்லரி டியூப் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் போது வாட்டர் ரைஸ் ஆயிருக்கு இல்லைங்களா, இந்த வாட்டர் ரைஸ் ஆயிருக்கும் போது அதுக்கு மினிஸ்கஸ் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களாப்பா. சரி எப்படின்னு எடுத்துருக்கோம். இது வந்து கண்டெய்னர் இப்படி இருக்குது, இந்த கண்டெய்னரில் வாட்டர் இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சு, இப்போ வந்து கவனிங்க, இதுக்கு வந்து ஆக்சிஸ்ன்னு ஒன்று எடுக்கிறேன். இதுக்கு கேப்லரி டியூபுக்கு ஆக்சிஸ்ன்னு எடுத்துருக்கேன். இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் தி கேப்லரி டியூப் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து வந்து இந்த கேப்லரி டியூபுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த கேப்லரி டியூபுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும் கரெக்டுங்களா. அடுத்து இங்கே ஒரு டேஞ்சன் ட்ரா பண்ணுறேன், இங்கே மினிஸ்கஸ் இருக்குல்ல, இந்த மினிஸ்கஸ்க்கு ஒரு டேஞ்சன் ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த மினிஸ்கஸ்க்கு இப்படி ஒரு டேஞ்சன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இந்த டேஞ்சன் ட்ரான் டு தி மினிஸ்கஸ்க்கு வந்து நம்ம பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சோன்னு வச்சுக்கி, அதுதான் வந்து ரேடியஸ். அப்போ டேஞ்சன் ட்ரா பண்ணது பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கு பாருங்க, அதுதான் ரேடியஸ்.
இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த இங்க மினிஸ்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இந்த மினிஸ்கஸ் உடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இது, இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி மினிஸ்கஸ். ஆனா ரேடியஸ் ஆஃப் தி டியூப் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரேடியஸ் ஆஃப் தி டியூப் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வால்ஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப்ல இருந்து இந்த ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் வரையும் பாருங்க, இதுதான் ரேடியஸ் ஆஃப் தி டியூப். அப்போ இந்த பாயிண்ட்டை நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்டை ஓ எடுத்துக்கிறேன். ஓன்றது தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி மினிஸ்கஸ். இந்த மினிஸ்கஸ் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணால் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி மினிஸ்கஸ் வந்துருக்கு. இது வந்து ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை பீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நமக்கு ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் என்ன சொல்லுங்க, டேஞ்சன்ட் ட்ரான் டு தி மினிஸ்கஸ் அண்ட் சாலிட் சர்ஃபேஸ் அண்ட் மெஷர்ட் இன்சைட் தி லிக்யூட்ன்றது இந்த ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட். இது தீட்டான்னு எடுத்தோம்னா அப்போ இங்கே இந்த ஆங்கிள் 90 - θ வரும், இந்த ஆங்கிள் 90 - θ, அப்போ இந்த ஆங்கிள் தீட்டா. இது புரிஞ்சிங்களா நான் சொல்கிறேன் இது. சரி, பி டு ஏன்றதா ரேடியஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப். பி டு ஏ வந்து ரேடியஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப். ஓ டு பி என்றதா என்ன சொல்லுவோம், ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ். ஓ டு பி தான் என்ன பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ் அப்படின்னு வருது. ஓகேவா, சரி. இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன், என்ன ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்க. ஓஏபி என்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓஏபி என்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரையாங்கிள் ஓஏபி, இந்த ட்ரையாங்கிள் ஓஏபி இருக்கு இல்லையா, இது ஓ, இது ஏ, இது பி அப்படின்னு எடுத்துட்டு, இந்த ஓபி வந்து ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ், பிஏ வந்து ரேடியஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப், இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. அப்போ காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, அட்ஜசன்ட் பை ஹைபோடினஸ், ஸோ ஆர் பை கேபிட்டல் ஆர். ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ ஆர் பை காஸ் தீட்டா பிளேஸ்ல என்ன வந்திருக்கு பாருங்க, ஆர் பை காஸ் தீட்டா பிளேஸ்ல ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ். அப்போ ரேடியஸ் ஆஃப் தி கேபிலரி டியூப் டிவைட் பை கொசைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் காண்டாக்ட் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஃபார்முலா சொல்லுங்க, HRDG, D என்றது டென்சிட்டி, H ரோன் போட்டிருந்தாலே அதான், R பை டூ காஸ்டான் போட்டிருந்தாலே டூ காஸ்டிட்டா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த R பை காஸ்டிட்டான்றத என்ன பாருங்க, இதுதான் ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு HDG இன்ட்டு R பை காஸ்ட் ஆஃப் பிளேஸில் R ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ் போட்டு இன்ட்டு டூன்னு போட்டுடுறேன். இப்போ வந்து இன்சஃபிஷியன்ட் லென்த் வரும்போது H வந்து மாறும் நமக்கு ரைஸ் இன் லிக்விட், அப்போ ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ் மாறும். ஏன்னா இன்சஃபிஷியன்ட் லென்த் ஆஃப் தி கேபிலரி வரும்போது சர்ஃபேஸ் டென்ஷன் மாறாது, டென்சிட்டி மாறாது, ஜி மாறாது, டூ மாறாது. அப்போ ஹெச் இன்டு ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கே இன்சஃபிஷியன்ட் லென்த்னு வரும்போது இங்கே ஹெச் இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ ஹெச் இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா ஹெச் ஒன் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டூ ஆர் டூ. H1ன்றதான் இனிஷியலாக ரைஸ் ஆன லிக்விட் லெவல்னு அசியூம் பண்ணிக்கிங்க. H2ன்றதான் ஃபைனலாக நமக்கு எவ்வளோ இன்சஃபிஷியன் லென்த் இருக்கோ அது. R1ன்றது இனிஷியலாக ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ் வந்து நமக்கு தெரியும். ஃபைனலாக R2ன்றது நம்ம அதுதான் ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ் வந்துடலாம். இந்த ஃபார்முலா நிறைய டைம் கேட்பாங்க உங்களுக்கு, அதாவது இந்த ஹைட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டு அப்படி எடுக்கும்போது இந்த ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்றத வந்து நமக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா H into R ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அந்த கான்செப்டை எடுத்துங்க. இப்போ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹச் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ் அப்படின்னு வருது. சரி, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வருது. இப்போ நம்ம ஹைட் ஆஃப் தி இன்சஃபிஷியன்ட் லென்த் கொண்டு வரும்போது ரேடியஸ் ஆஃப் தி மினிஸ்கஸ் கூடுமா குறையுமா, இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா சொல்லுங்க. வென் கேபிலரி டியூப் இஸ் யூஸ்டு இன்சஃபிஷியன்ட் லென்த்தாக இருக்கும்போது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, எது கேட்குறேன் நானே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேட்டிருக்கேன். ஹைட் ஆஃப் தி கேபிலரி டியூப் கொடுத்தது வந்து இன்சஃபிஷியன்ட் லென்த்தாக இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது வரும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, ஹைட் வந்து இன்சஃபிஷியன்ட் லென்த் தானே, ஹைட் வந்து இன்சஃபிஷியன்ட் லென்த், அப்போ ஹச் குறைவாக தானே இருக்கு. ஹைட் இன்சஃபிஷியன்ட் லென்த் ஹச் கம்மியாக தானே இருக்கு, ஹச் கம்மியாக இருக்குன்னா அப்போ என்ன ஆகும், ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்குறேன், கர்வேச்சர் என்ன ஆகும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லிட்டேன், கர்வேச்சர் என்ன ஆகும் சொல்லுங்க, கர்வேச்சர் கர்வேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஒரு ஆப்ஷன், டிக்ரீஸ் ஒரு ஆப்ஷன், டிக்ரீஸ் ஒரு ஆப்ஷன். கர்வேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஆக்சுவலா நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா ஒரு ஸ்பியர் வரைக்கும், இப்ப இந்த ஒரு ஸ்பியர் வரையலாம், அடுத்து இன்னொரு ஸ்பியர் வரையலாம் பாருங்க, இப்படி வரைகிறேன் நான். இந்த ரெண்டு ஸ்பியர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு ரேடியஸ் சின்னதாக இருக்குது ஆர் ஒன், கரெக்டுங்களா, செகண்ட் ஸ்பியருக்கு ரேடியஸ் வந்து ஆர் டூ வந்து அதிகமாக இருக்குது. இது பாருங்கள் டக்குன்னு பெண்ட் ஆகுது, டக்குன்னு பெண்ட் ஆயிருச்சா, இதில் வந்து பெண்ட் ஆகுறது குறைவாக லைட்டாக பெண்ட் ஆகும். அப்போ கர்வேச்சர் அதிகமாக, ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கர்வேச்சர் கம்மியாக இருக்கும். ஏன்னா எர்த் சர்வேஸ்க்குள்ள பாருங்கள் எர்த்துக்கு ரேடியஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுனால கர்வேச்சர் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும்.
அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கர்வேச்சரும் கர்வேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆனா இது மேக்னிடியூட்ல வராது. கர்வேச்சர் வந்து சும்மா தானே எவ்வளவு பெண்ட் ஆயிருக்குன்னு பாக்குறோம், சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ரேடியஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா கர்வேச்சர் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன வந்து லிக்விட் வந்து இன்சபிஷியன்ட் கேப்பிலரி டியூப் லெங்க் கொடுக்கும் போது, இன்சபிஷியன்ட் லெங்க் ஆஃப் கேப்பிலரி டியூப் கொடுக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஹைட் வந்து கம்மியா இருக்குனால கர்வேச்சர் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுனால கர்வேச்சர் குறைஞ்சிரும். அப்ப கர்வேச்சர் குறைஞ்சிருச்சுன்னா அப்ப லிக்விட் எப்படி ஆயிருக்கும், அப்படியே லிக்விட் லெவல் ரைஸ் ஆயிட்டு கர்வேச்சர் கம்மியா அப்படி தெரிஞ்சிடும், அப்படியே ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி தெரியும், கிட்டத்தட்ட லைட்டா பெண்ட் ஆயிருக்கும். ஏன்னா இது எக்ஸ்டெண்ட் பண்ணா பெரிய ரேடியஸ் ஆகும், ரேடியஸ் ஆஃப் மினிஸ்கஸ் அதிகமா இருக்கணும் இல்லையா. அப்போ இது எக்ஸ் பெருசா அப்படி கொஞ்சமா கர்வேச்சர் லைட்டா கர்வேச்சர் இருக்கும். அப்போ இன்சபிஷியன்ட் லெங்க் ஆஃப் தி கேப்பிலரி டியூப் எடுக்கும் போது என்ன ஆகும்னா லிக்விட் லெவல் ரைஸ் ஆயிட்டு அப்படியே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், கர்வேச்சர் அப்படியே குறைஞ்சிருக்கும், அப்படியே ஃபிளாட்டனா ஆயிருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்து ஒரு லாஸ்ட் க்வெஸ்சன் மட்டும் கேட்டுக்கலாம் கேப்பிலாரிட்டி கான்செப்ட்ல. இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன் நான், இது கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்ல வந்து நான் ரெண்டு ஐடென்டிக்கல் கேப்பிலரி டியூப் எடுத்துக்கிறேன், ரெண்டு ஐடென்டிக்கல் கேப்பிலரி டியூப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சரி. இப்போ லிக்விட் லெவல் வந்து இந்த கேப்பிலரி டியூப்ல இவ்வளவு இருக்கு, லிக்விட் லெவல் இப்படி எடுத்திருக்கேன், ரெண்டு ஐடென்டிக்கல் கேப்பிலரி டியூப் எடுத்திருக்கேன். ஐடென்டிக்கல் கேப்பிலரி டியூப்னா ரேடியஸ் சேம், லெங்க் வந்து சஃபிஷியன்ட், மோர் தென் சஃபிஷியன்ட் லெங்க் இருக்கு. கேப்பிலரி டியூபுடைய லெங்க் மோர் தென் சஃபிஷியன்ட் லெங்க் இருக்கு. ஒரு கேப்பிலரி டியூப் எப்படி வச்சிருக்கேன்னா வந்து வெர்டிகலியே வச்சிருக்கேன். இன்னொரு கேப்பிலரி டியூப் எப்படி வச்சிருக்கேன்னா இன்க்ளைன்ட் பை மேக்கிங் சம் ஆங்கிள் வித் வெர்டிகல் அப்படின்னு வச்சிருக்கேன்ப்பா, இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன்னா இந்த ரெண்டு கேப்பிலரி டியூப்லையும் லிக்விட் ரைஸ் ஆயிருக்கும், லிக்விட் வந்து ரைஸ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் கேப்பிலரி டியூப்ல இவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கேன், செகண்ட் கேப்பிலரி டியூப்லையும் கொஞ்சம் ஹைட் ரைஸ் ஆயிருக்கும், கரெக்டுங்களா. இந்த ஹைட் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கும்னு தெரியல. நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் கேப்பிலரி டியூப்ல ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ், ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ்னா சரி சும்மா எக்ஸாம்பிள் எங்கேயும் இதை எடுத்துக்கிறேன் நான், இப்படி வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு புரியும் இல்லையா. ஏன்னா ஹைட் என்ன என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ்ன்றது வெர்டிக்கல் ஹைட் எடுத்துக்கிறேன் நான், இந்த லெங்க் ஆஃப் தி கேப்பிலரி, லெங்க் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ்ன்றது வேற, ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ்ன்றது வேற. கேப்பிலரி டியூப் வெர்டிகலா வைக்கும் போது ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸும் லெங்க் ஆஃப் தி லிக்விட் ரைசஸும் சேமா இருக்கும், ஓகேங்களா. ஆனா வந்து இதுல இன்க்ளைண்டா வைக்கும் போது ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸும் லெங்க் ஆஃப் தி லிக்விட் ரைசஸும் டிஃபரெண்ட். இது ஹெச் டேஷ் எடுத்துக்கிறேன், இங்க ஹைட் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ், இந்த ஹெச்சும் இந்த ஹெச் டேஷும் ரிலேஷன் என்ன வரும், ஹெச் ஹெச் டேஷுக்கு ரிலேஷன் வந்து என்ன பார்த்தோம்னா ஈக்குவல் வருமா, லெஸ் தேன் வருமா, கிரேட்டர் தேன் வருமா, டேட்டா இன்சபிஷியன் வருமா. இந்த இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோம்னா ஈக்குவல் அப்படின்னு வரும். ஏன் ஈக்குவல் வருமா பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா வந்து சாரி அந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, எம்ஜி, இந்த டேரக்ஷன், இந்த டேரக்ஷன் எம்ஜி இருக்கு, இங்கே வந்து எம்ஜி காஸ்ட் ஆக்ட் ஆகும் சரிங்களா. எம்ஜி காஸ்ட் டீட்டான்னு எடுத்து, இது டீட்டான்னு எடுத்தீங்கன்னா வித் மேக்ஸ் ஆங்கிள் வித் வெர்டிக்கல் டீட்டான்னு எடுத்தோம்னா இதுவும் ஃபோர்ஸ் டியூ டு சஃபிஷியன் பேலன்ஸ் ஆயிருக்கணும். அப்போ ஒரு காம்பனன்ட் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த வெர்டிக்கல் ஹைட்டுடைய காம்பனன்ட் தான் பேலன்ஸ் ஆயிருக்கும், அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து லிக்விட் லெவல் சேமர் லெங்க் ஆஃப் லிக்விட் ரைசஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை அப்போ என்ன பண்ணால் இது ஏ இது பி இது சின்னு போட்டு ஏசி தான் லெங்க் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் அப்போ இன்க்ளைண்டாக வைக்கும் போது எப்படி கேப்பிலரி டியூப் மேக்ஸ் அம் ஆங்கிள் டீட்டா வித்து வெர்டிக்கல்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ லெங்க் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஹைட் ஹெச் அளவு தான் ரைஸ் ஆயிருக்குன்னு எடுத்துகிட்டு இப்போ ட்ரையாங்கல் ஏபிசி இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கல் ஏபிசின்னு போட்டுட்டு லெங்க் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் வந்து ஏ டு சி இது பி இது எல்லன்னு போட்டுட்டு ஹைட் ரைசஸ் வந்து வெர்டிகலாக இருக்கும் போது ஹைட் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குமோ அவ்வளோ தான் ரைட் ரைஸ் ஆயிருக்கும்னு நினச்சிட்டு இந்த ஆங்கிள் தீட்டா தானே, இந்த ஆங்கிள் தீட்டா தானே, இந்த ஆங்கிள் தீட்டான்னு போட்டுருங்க. அப்போது அட்ஜசன்ஸ் ஐ பை ஹைபோடெனியஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்போ எல் தானே வேணும், எல் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை காஸ் தீட்டா. லெங்க் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா எல் பை காஸ்டா, காஸ்டா லெஸ் தென் ஒன்னால லெங்க் ஆஃப் தி லிக்விட் ரைசஸ் கிரேட்டர் தென் ஹைட் அப்படின்னு நமக்கு வருது. சரி, இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம அக்யூட் ஆங்கிள் டைப்ல இருக்கிற லிக்விடுக்கும் வெசலுக்கும் நம்ம லிக்விட் ரைஸ் ஆகுது பார்த்தோம். இப்போ அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், அதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிள் மெர்குரின்னு எடுத்துங்க, மெர்குரி எடுத்துக்கலாமா. ஓகேப்பா, அப்படி மெர்குரி எடுத்துக்கிட்டு இதுல ஒரு கேப்பிலரி டியூப் இன்சர்ட் பண்றோம். இங்க மெர்குரி எடுத்திருக்கேன், இப்போ மெர்குரி எடுத்திருக்கோம், கவனிங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு இங்கே மெர்குரி எடுக்கும்போது அப்டியூஸ் ஆங்கிள் வரதுனால கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் வரணும், இங்கே கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் இப்படி வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும். இதே வந்து நம்ம அக்யூட் ஆங்கிள் லிக்விட் எடுக்கிறது இங்கே வந்து என்ன வந்திருக்கும்னா கான்கேவ் சர்ஃபேஸ் இப்படி வந்திருக்கும், கான்கேவ் சர்ஃபேஸ் இப்படி வந்திருக்கும்
சர்ஃபேஸ் ஆஃப் தி கண்டெய்னர் கிட்ட வந்து அந்த மினிஸ்கஸ் வந்து கான்கேவ் அப்படி வந்திருக்கும். ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு? சரி இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன லிக்விட் இப்படி இருக்கு, ஆனால் இந்த காப்புலரி டியூப்ல லிக்விட் லெவல் எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் கரெக்டாக வரையலாம் காப்புலரி டியூப்ல எப்படி இருக்கும் பார்க்கலாம். இங்கே வந்து இந்த சர்ஃபேஸ்ல மட்டும் கண்டெய்னர்ல மட்டும் மினிஸ்கஸ் அப்படி வந்துருக்குன்னு வச்சுக்கலாம், மினிஸ்கஸ் எப்படின்னு வச்சுக்கலாமா. இப்போ காப்புலரி டியூப்ல என்ன ஆயிருக்குன்னா லிக்விட் லெவல் வந்து இப்போ குறைஞ்சிருக்கும். ஏன் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு மாலிக்குள் எடுத்துங்க, இங்கே ஒரு இந்த மினிஸ்கஸ்ல இருக்கிற ஒரு மாலிக்குள் எடுத்துக்கிட்டேன். இந்த மாலிக்குள் என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த கண்டெய்னர் மேலே, இந்த கண்டெய்னர் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணியிருக்கோம். இந்த லிக்யூட்ல இருக்கிற மாலிக்குள், இந்த மினிஸ்கஸ்ல இருக்கிற மாலிக்குள் இருந்து இந்த கண்டெய்னர்ல இருக்கிற மாலிக்குள் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணிருக்கோம். அது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த டைரக்ஷன்ல வந்துருக்கும், இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இந்த லிக்யூட் மாலிக்குள் இந்த மினிஸ்கஸ்ல இருக்கிறது கண்டெய்னர் மேலே எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆக்ஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தானப்பா. அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து இருக்கணும் இல்லையா. அப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து இந்த கண்டெய்னர் வந்து இந்த லிக்விட் மேல ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டவுன்வோர்ட் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் நம்ம ரெண்டு காம்பனண்டா பிரிக்கிறோம், இப்படி எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட், எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் அப்படின்னு பிரிக்கிறோம். இது வந்து இங்கே டீட்டா, இங்கே வந்து இந்த டீட்டான் போடுவோம் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். அப்போ இந்த ஆங்கிள் வந்து என்ன வந்துடும் சொல்லுங்க, இது டீட்டா வர்றதுனால எக்ஸ் காம்பனன்ட் எஃப் காஸ்டான் வந்திருக்கும், ஒய் காம்பனன்ட் சாரி எக்ஸ் காம்பனன் இது டீட்டா தானே, அப்போ இங்கே வந்து சைன் டீட்டான்னு வந்திருக்கும், இங்கே வந்து எஃப் ஒய் வந்து எஃப் காஸ்டான்னு வந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இப்படி ஃபோர்ஸ் இருந்திருக்கும். இது வந்து காம்பனன்ட் எக்ஸ் காம்பனன்ட் ஒய் காம்பனன்ட் இருக்கும், எக்ஸ் காம்பனன்ட் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு ஒய் காம்பனன்ட் மட்டும் இருக்கும். ஃபார்முலா டிரைவ் பண்ணும்போது அதே மாதிரி தான் ஃபார்முலா வரும், சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆர் டிஜி காஸ் டீட்டா டிவைட் சார் ஹெச் ஆர் டிஜி டிவைட் பை டூ காஸ்டர்னு வந்திருக்கும், HRDG by 2 cost, இப்படி தான் ஃபார்முலா நமக்கு வந்துருக்கும். ஆனால் இங்கே Hன்றது டெப்த், லிக்விட் லெவல் டெப்த் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணும் இது வந்து, சரிங்களா. அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் கண்டெய்னரில் இருக்கிற சர்ஃபேஸ் ஆஃப் தி லிக்விடுக்கும் இந்த மினிஸ்கஸ் இருக்குல்ல இந்த லெங்கத்தை வந்து நம்ம டெப்த் ஆஃப் தி லிக்விட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா லிக்விட் என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது, அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா லிக்விட் லெவல் ஃபால் ஆகுது. இந்த ரைஸ் ஆர் ஃபால் ஆஃப் ஏ லிக்விட் தான் நம்ம என்ன சொல்லணும், கேபிலாரிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் கிடையாது, நீங்களா சீனியர் சிட்டிசன்ஸ் ஆயிட்டீங்க, உடம்ப பாத்துக்கணும்.